என்றால் என்ன? இந்த கேள்வியை கேட்ட உடனே எல்லாருக்குமே தோன்றது என்ன அப்படின்னா, ஒரு அதீத கற்பனை. ஏதோ சிலரால் மட்டும்தான் முடியும், மற்றவங்களால் முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயை தான் உருவாகுது. ஏன் இது உருவாகுது அப்படின்னா, அதுக்கு ரெண்டு காரணம். இந்த ரெண்டுமே வியாபார நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. அதில் ஒன்று திரைப்படங்கள், ரெண்டாவது நான் ஒரு ஆன்மீகவாதி, ஞானமடைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக உருவாக்கினது. இந்த ரெண்டு விஷயத்தால் தான் நமக்கு ஒரு அப்படி ஒரு மாயபிம்பம் உருவாகிருக்குது நம்ம மனசில். அப்போது உண்மையான ஞானம் அப்படின்னா என்ன? இது ஒரு சின்ன கதை மூலமாக சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஜென் கதை ஒன்று புத்தர் பற்றி. புத்தர் வந்து ஒரு ஊருக்குள்ளே அவரோட சீடர்களை அழைச்சிட்டு போகிறாரு. அப்போது அவருக்கு இனிப்புகள்லாம் கொடுத்து அந்த மக்கள் வரவேற்கிறாங்க. புத்தர் எதையும் ஏற்றுக்கலை, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கடந்து வர்றாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சீடர் அழைச்சிக்கிட்டு இன்னொரு ஊருக்கு போகிறாரு. அங்கே வந்து புத்தரை பிடிக்காததால் புத்தர் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான சொற்களால் அவர் திட்டுறாங்க. அவர் எதுவும் சொல்லாமல் கடந்து வந்துடுறாரு, மௌனமாக கடந்து வந்துடுறாரு. இதை பார்த்த சீடர்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னது இவ்வளோ அமைதி எப்படி வர முடியுது, இவங்க இவ்வளோ பேசியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வராங்க. ஆசிரமத்தை அடைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் புத்தர்கிட்ட கேட்குறாங்க, குருவே இந்தளவுக்கு உங்களை கடுமையான சொற்களால் திட்டுறாங்களே, எப்படி உங்களால் அமைதியாக வர முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு புத்தர் என்ன சொன்னார்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஊருக்கு போயிருந்தோம், அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே வந்து இனிப்புகள்லாம் உங்களுக்கு கொடுத்து வரவேற்றாங்க அன்போடு, அதை நான் ஏற்றுக்கிட்டேனா? இல்லை குருவே, ஏற்றுக்கல. அப்போ அது யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்கும்போது, அது அந்த மக்களுக்கு தான் குருவே சொந்தம் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இந்த ஊரில் வந்தோம், இங்கே அவங்க திட்டினாங்க, இதை நான் ஏற்றுக்கிட்டேனா? இல்லை குருவே, மௌனமாக கடந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னார். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஞானம் அப்படிங்கிறது சமநிலையில் இருக்கிறது தான். உங்களை புகழ்ந்தாலும் சரி, உங்களை திட்டினாலும் சரி, ரெண்டையுமே சமநிலையில் எடுத்துக்கிறது தான். அது எப்படி புகழ்கிறதும் திட்டுறதும் சமநிலையில் பார்க்கணும் அப்படின்னா, இங்கே புகழ்ச்சியும் உண்மை இல்லை, திட்டுறதும் உண்மை இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் செஞ்சால் போதும், அந்த புரிதல் அதுதான் உண்மை அப்படிங்கிற புரிதல் தான் ஞானம். இது புத்தரை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம், ரமண மகரிஷியை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம், வேதாத்ரி மகரிஷியை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஞானிகளை பார்க்கும்போது இது உங்களுக்கு புரியும், கவனித்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அது புரியும். அப்போது இது சமநிலையில் வச்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாராலேயும் முடியுமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக எல்லாராலேயுமே அது முடியும். ஒரு நல்ல உதாரணம்னா வேதாத்ரி மகரிஷி தான். அவரோட குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, அதே மாதிரி அவரோட ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி, ரெண்டையுமே அவர் ஒன்றா தான் சமநிலையில் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரெண்டையும் சரியாக அவர் வழி நடத்தினார். குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களால் அது சரியாக வழி நடத்த முடியும், அந்தளவுக்கு சமநிலையில் இருந்தாலே போதும். அப்போ சமநிலை வச்சுக்கிறதுக்காக தியானம் உதவுமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக அது உதவும். அதுக்கு முன்னாடி தியானம் அப்படின்னா என்ன, எதுக்காக அப்படிங்கிற புரிதல் கண்டிப்பாக வேணும். அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கார்த்திக், பிரெயின் வெர்சஸ் மைண்ட். நன்றி நண்பர்களே.